வர வர நான் தமிழ் சினிமாவோட டைட்டில் படிக்கிறேனா இல்லை என்னோடய ராசி பலன் படிக்கிறேனா எனக்கு தெரியல. ஏன்னா என்னோடய ராசி வந்து லியோ. அண்ட் மோர் ஓவர் 7-8 வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அண்ட் எனக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான எக்ஸ்போஷர் கிடைக்கல. இந்த இடத்துல என்னோடய விடாமுயற்சி தான் நான் காட்ட விரும்புகிறேன். லைக் இதாக லைக் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் 2 பெரிய படம் வந்து வரப்போகுது. இப்போ வந்து ஒரு படத்தை பற்றி நம்ம பார்க்கலாம், விடாமுயற்சி. லைக் இந்த படத்தோட டைரக்டர் யார் யாருன்னு சொல்லி ரொம்ப பெரிய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு டைரக்டர் வந்து ஃபைனலிஸ்ட் ஆயிட்டார், அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறான்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து நியூஸ் பரவிடுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைரக்டர் டைரக்ட் பண்ண முடியலை. எனக்கு அதில் வந்து ரொம்ப வருத்தம், நான் அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி விடாமுயற்சியோட டைரக்டர் மகிழ் திருமணி சார், லைக் இவர் வந்து ரொம்ப நார்மல் டைரக்டர்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இவர் வந்து ஒரு ரா ஆக்ஷன் த்ரில்லர் எடுக்கிற ஒரு டைரக்டர். 10 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார், 4 படம் தான் எடுத்திருக்காரு. அந்த 4 படமும் அந்த மாதிரி வேறு லெவலான படம். லைக் தடையான தாக்கை அருண் விஜய் சாருக்கு வந்து ஒரு மார்க்கெட்டை க்ரியேட் பண்ண படம் அந்த படம். அதுக்கடுத்து தடம், இப்போ வந்து கழக தலைவன். ஸோ இந்த 3 படமுமே ராவான ஆக்ஷன் வந்து கலந்துருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு சந்தேகமே கிடையாது விடாமுயற்சி வேறு லெவலான ஆக்ஷன் படமாக இருக்கும். பட் எனக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் இருக்குங்க இந்த இடத்துல. ஏன்னா இப்போ துணைவிலேயே பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஆக்ஷன் தலை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து சைடில் லைட்டாக தலையை வந்து ரொமான்ஸ் பண்ணி பார்க்கணும், காமெடி பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆசை இருக்குது. லைக் இப்போ 2000 ரிலீஸ் ஆன படம்லாம் பாருங்கள், கண்டு கொண்டேன், ராஜா, அமர் கலம், அந்த மாதிரி ஒரு படம் வந்து தலைக்கிட்டேருந்து நான் எதிர்பார்த்தேன். லைக் விக்னேஷ் சிவன் சார் தான் தலை 62 வந்து டைரக்ட் பண்ண போகிறான்னு சொல்லி நியூஸ் லீக் ஆச்சு. அவரே 2-3 இன்டர்வியூவில் வந்து எஸ் ஐ எம் டைரக்டிங் அஜித் குமார் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா தலையை வந்து நான் வித்தியாசமாக பார்க்க போகிறேன். பட் ஸ்டோரி வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லி டைரக்டர் சேஞ்ச் பண்ணி, இதெல்லாம் 1 மாதத்தில் நடந்தது, டைரக்டர் சேஞ்ச் பண்ணி மகிழ் திருமணி சார் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மகிழ் திருமணி சார் பார்த்திங்கன்னா அவர் கம்மி படம் தான் எடுத்திருக்காரு. பட் அவர் வந்து ஸ்டோரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார், டைரக்ஷனில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார், ஆக்ஷனில் சொல்லவே தேவையில்லை. இந்த விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த போஸ்டர் அந்த டைட்டிலில் மட்டும் விட்டுருங்க, அதுக்கு இருக்கிற பேக்கில் மட்டும் பாருங்கள். லைக் அந்த பேக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பசில் தெரியும். ஸோ அந்த பசிலில் எப்படியாவது பூந்து போய் சென்டரில் போனால் அங்கே ஒரு சுழல் இருக்குது. அந்த சுழலில் மாட்டிக்கிட்டு அந்த சுழல்லேருந்து விடாமுயற்சியாக எப்படி வெளியே வருவார்னு சொல்லி போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு தோணுன பேக் ஸ்டோரி இது. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. பட் இந்த போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். லைக் போஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் அந்த விடாமுயற்சி அந்த டைட்டில் மட்டும் என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியல. லைக் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. லைக் எனக்கு டைட்டில் பிடிக்கலைங்க, ஃப்ராங்காக சொல்ல போனால் எனக்கு டைட்டில் வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் டைட்டிலுக்கு மேலே ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா, அஜித் குமார். 90% பேர் அந்த மேலே இருக்கிற பேரை பார்த்து தான் படத்துக்கு போவாங்க. நானும் அதுக்கு தான் போக போகிறேன். ஸோ அந்த பேர் போதும், அந்த பிராண்ட் அஜித் குமார்ங்கிற பிராண்ட் போதும் ஆடியன்ஸை புல் பண்ணுறதுக்கு. செகண்டரி தான் படத்தோட டைட்டில் எல்லாமே. பட் டைட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வச்சுருக்கலாம், எனக்கு கொஞ்சம் அந்த வருத்தம் இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் பாருங்கள், சந்தோஷம் சார் வந்து இதை வச்சு ஒரு காமெடியே பண்ணியிருக்காரு, விடாமுயற்சி விசோர்பாக வெற்றி, அந்த காமெடி வேறு ஹிட் ஆகிட்டு வந்துருச்சு. வர வர நிறைய பேர் வந்து அதை வச்சு கலாய்ப்பாங்க, அது கூட பரவாயில்லைங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்கும்போது அண்ணே ஈவினிங் ஷோக்கு ஒரு விடாமுயற்சி கொடுக்க அப்படின்னு சொல்லும்போது வர பப்பிசியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் போட்டு கலாய்கிறாங்க, ஒரு அசீவாக போச்சு குமார். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விடாமுயற்சியோட பெட்டர் டைட்டில் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு வைக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. பட் நானே அதெல்லாம் சொல்ல போகிறேன். லைக் எனக்கு உண்மையிலேயே ஃப்ராங்காக சொல்ல போனால் போஸ்டர் பிடிச்சிருக்கு, அதில் இருக்கிற ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் பேர் எனக்கு பிடிக்கல. பை ஃப்ராங்க் நான் வந்து ஆன் கேமராவில் சொல்கிறேன். அண்ட் விடாமுயற்சியோட மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்திரன். லைக் அன்னி பார்த்தீங்கன்னா 70s and 90s வந்து ஏஆர் ரமன், இளையராஜா எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி 2K வந்து அணி இருக்கார். இது சொல்லலாம் தப்பு கிடையாது, தமிழ் சினிமாவே அணியோட கையில் இருக்குது. உண்மையை சொல்ல போனால் எல்லா பெரிய படமும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதில் வந்து டைரக்டர் பேர் மாறும், ஹீரோ பேர் மாறும், ஆனால் இந்த இடத்துல மியூசிக் டைரக்டர் பேர் மட்டும் மாறாது. எல்லா இடத்துலையும் அனிருத் அனிருத் அனிருத்னு சொல்லியிருக்கோம். இவ்வளோ ஷார்ட் டைமில் அவர் வந்து இவ்வளோ பெரிய லெவலுக்கு போயிட்டார், எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோடய பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அனி சாங்ஸ் தான் இருக்கும், அந்தளவுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அண்ட் சினிமோகிராஃபி நிரோஷா. ஆக்சுவலி டைரக்டர் எப்படி 4-5 வருஷம் வந்து அஜித் சார் கூடவே இருக்காரோ அதே மாதிரி நிரோஷாவோ வந்து 4-5 வருஷமாக அஜித் சார் கூடவே ட்ராவல் பண்ணுறாரு. லைக் எக்ஸாக்டாக சொல்ல போனால் நெடுக்கொண்ட பார்வை அந்த படத்துலேருந்து இப்போது விடாமுயற்சி வரைக்கும் நிரோஷா தான் சினிமோகிராஃபி பண்ணுறாரு.
லைக் அவரோட கேமரா ஆங்கிள்ஸ் அவரோட சினிமாகிராஃபியில் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அவருக்கு தெரியும் தலையை எப்படி காட்டின மாசாக இருக்கும், எப்படி காட்டினா அழகாக இருக்கும், ஆக்சுவலி எப்படி காட்டினாலும் மாசாக இருக்கும், எப்படி காட்டினாலும் அழகாக இருக்கும். பட் சாருக்கு தெரியும் எந்த ஸ்பெசிஃபிக் லென்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த ஆங்கிளே எடுக்கலாம், எப்படி எடுத்தால் ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி சாருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து செம்மையாக எடுப்பார்னு சொல்லி எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த பேரை தவிர. பட் போஸ்டர் வந்து சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. அண்ட் டீம் வந்து ரொம்ப 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 ஹைலி குவாலிஃபைடாக இருக்காங்க. ஸோ படம் வந்து சூப்பராக வரும். ஸோ நானும் உங்களை மாதிரி வந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறேன். சீக்கிரமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் லியோ கூட ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா லியோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து போஸ்டரே அனௌன்ஸ் பண்ணி இந்த டீம் வந்து ஷூட் போக போகிறாங்க. ஸோ ஷூட் போய் முடித்து படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு 2024 கூட ஆகலாம். பட் யாருக்கு தெரியும் எப்போ என்ன நடக்கும்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இன்றைக்கி May 1, ஸோ உழைப்பாளர் தினம். ஸோ எல்லா உழைக்கிற எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து இந்த நாளில் இருக்குது, அதுதான் நம்மளோட அஜித்குமார் சாரோட பர்த்டே. லைக் தலையை வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படம் வந்து ஃப்ளாப் ஆகட்டும், அவர் படம் வந்து ஓடாமல் போகட்டும், அவர் படத்தில் வந்து எதுவுமே சரியில்லாமல் இருக்கட்டும், பட் ஆனால் நான் வந்து அவர் படத்தை உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது, நான் வந்து சரியாக ஃபீல் எனக்கு போராக இருக்குது, எனக்கு காண்டாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்கும்போது அவரோட படத்தை எடுத்து போட்டு பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோப் க்ரியேட் ஆகுது. என்னை சிரிக்க வைக்கிறாரு, என்னை சிந்திக்க வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அந்த அவரோட படத்தை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேரை வந்து அவரோட படத்தினால அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, ஹோப் கொடுத்துருக்காரு, என்டர்டெயின் பண்ணியிருக்காரு, அவரால் என்னென்ன முடியுமோ எல்லாமே வந்து அவர் படத்தினால் பண்ணுறாரு. அதை வந்து படத்தில் மட்டும் நிற்கலை, ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக, ஒரு நல்ல ஃபாதராக, ஒரு நல்ல பையனாக, அவரால் என்னென்ன முடியுமோ அவரோட ரோலை பக்காவாக வந்து பண்ணுறாரு. அதை தாண்டி அவருக்குன்னு செல்ஃபாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பைக் ரைட் போகிறதா இருக்கட்டும், ஒரு மனுஷன் எப்படி வாழணுமோ அந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணிட்டு வாழ்ந்துன்னு இருக்கார் அஜித் குமார் சார். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து பர்சனலாக அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை வந்து இந்த வீடியோவில் இன்றைக்கி விஷ் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம் மட்டும் கிடையாது, ஒரு பெருமைன்னு சொல்லலாம், நான் தலை ஃபேன் சொல்லி. ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தலை. ஸோ இதே மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக இன்னும் ஒரு கம்மியாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 வருஷம் நீங்கள் சந்தோஷமாக வாழணும். ஸோ இதே மாதிரி ஹாப்பியாக எங்களை என்டர்டெயின் பண்ணுங்கள், எங்களுக்கு ஹோப் கொடுங்க, உங்கள் படத்து மூலமாக எங்களை என்டர்டெயின் பண்ணுங்கள் தலை. தேங்க்யூ ஸோ மச். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காம அதையே கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோக்கான அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோடன் உங்கள் முகமது ராஜா. சி யூ, டேக் கேர், பாய்.